வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இமேஜ், இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துடுங்க அப்படின்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். பண்ணி அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவசியம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இமேஜை பார்த்திங்க அப்படின்னா இந்த அவதார் இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது நண்பன்பி. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை கொடுத்துருக்கேன், நீ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்புறம் உங்களுக்கு என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் வந்து அலோ கேட்கும். ஸோ கைட் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸாக நீங்கள் வந்து கப்பலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக வந்து யாருக்காவது டெடிக்கேட் பண்ண போகிறீங்களோ அப்படின்னா அந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா 25% வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அந்த அவதார் இமேஜை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சு. ஓகே, வாங்க வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட இமேஜ், அதாவது இது வந்து எஃபெக்ட் வந்து கோக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேண்டசி இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காமிக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 48 செகண்ட் அப்படி குறைஞ்சிட்டே இருது இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ரிசல்ட்டை வந்து கிடச்சிருக்கணும் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள், அந்த ஃபோட்டோவும் பாருங்க, இப்போ இப்போ இருக்க ஃபோட்டோஸ்லையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த அம்புக்குடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி கேட்டு உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து எங்கள் இவங்க வந்து இம்போர்ட்டிங் கேட்கும். கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு எஃபெக்டை வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி அது ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணுமா வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாட்ஸ்அப் டிபியை கூட வச்சுக்கலாம் பண்ணி. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்திங்க அப்படின்னா அந்த ஃபேண்டசி அந்த ஆப்ஷன் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸிங் ஆகும். ஸோ வழக்கம் போல் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செகண்ட் தான் வந்து வெயிட் பண்ண சொல்லுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஆட் பண்ணல இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட் இல்லாமல் வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து நம்ம வந்து கிடச்சிடணும் பண்ணி. ஓகேங்களா? கிடைச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு அந்த அம்புக்கு கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பன் பியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவ் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டிபியை கூட வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.